நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செக் டெபாசிட் இன்ட்டு பேங்க்கு பட் நாட் எட்டு கிரெடிட்டட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கனாக்கா, வென் தி செக் ஆர் டெபாசிட்டடு இன்ட்டு பேங்க்கு த அமௌண்ட் இஸ் டெபிட்டடு டெபிட்டடு இன் த என்னது கேஷ் புக்கு அந்த அந்த சேம் டே பட் திஸ் மே நாட் பி ஸோ இன் த பேங்க் பேங்க் பாஸ்புக்கு அந்த சம் டே சேம் டே பிகாஸ் திஸ் வில் பி என்டர்ட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஆஃப்டர் த கலெக்ஷன் ஆஃப் த செக் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு எனது வங்கியில் வசூலித்த வங்கியில் வசூலுக்கு அனுப்பிய காசோலை வசூலித்து வர வைக்கப்படாதது. அதேமாதிரி காசோலை வங்கியில் வைப்பு செய்யப்படும் பொழுது ரொக்க வீட்டில் அதே நாள் பற்று வைக்கப்படும். செக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்கில் டெபாசிட் வந்து செய்யும்போது அதே கேஷ் புக்கில் என்ன பண்ணிடுவாங்க, அது வந்து டெபிட் வந்து பண்ணிடுவாங்க, சரியா? அதேமாதிரி ஆனால் இது வங்கி அறிக்கையில் அதே நிலை தோன்றாமல் இருக்கலாம். அதே டேட்டில் பேங்க்கில் என்ன பண்ண மாட்டாங்க, ரெக்கார்டு வந்து பண்ண மாட்டாங்க. ஏனெனில் காசோலை வசூலான பின்பு தான் வங்கியில் அறிக்கையில் பதிவு செய்யணும். செக் வந்து கலெக்ட் பண்ணப்பறந்தால் என்ன பண்ணுவாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் த பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் அண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஆர் 20,000 ஃபார் எக்ஸன்கோ, சரியா? எக்ஸன்கோ என்னது எக்ஸன்கோ ரிசீவ்ஸ் ஏ செக் ஆன் 25th March 2017 ஃப்ரம் ஏபிசி லிமிடெட் ஃபார் 5,000 அண்ட் த சேம் டே எக்ஸன்கோ டெபிட் இட் கேஷ் புக்கு வித்து 5,000 பட் பேங்க் கிரெடிட்டு எக்ஸன்கோ அக்கௌண்ட்டு, சரியா? அக்கௌண்ட் ஒன்லி வென் த செக் இஸ் கலெக்டடு ஃப்ரம் ஏபிசி லிமிடெட் பேங்க் தி ஷோ த ஷோஸ் தட் தட் ஈஸ் ஏ டைம் கேப்பு பிட்வீன் டெபாசிட்டிங் த செக் பை த கஸ்டமர் எக்ஸன்கோ அண்டு கலெக்ஷன் ஆஃப் செக் பை த பேங்க் ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணமாக எக்ஸ் நிறுவனத்தின் ரொக்க ஈடும் வங்கி அறிக்கையும் 20,000 ரூபாய் காட்டியது. எக்ஸ் நிறுவனத்தோட கேஷ் புக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு 20,000 வந்து பேலன்ஸ் காட்டுச்சு. எக்ஸ் நிறுவனம் 2014 March 25 அன்று ஏபிசி நிறுவனத்திலிருந்து 5,000 காசோலை பெற்றது. எக்ஸ் நிறுவனம் வந்து என்ன பண்ணாங்க, ஏபிசி நிறுவனத்தை 25,000 செக்கை வந்து கொடுத்தாங்கிறாங்க. அதே நாளில் எக்ஸ் நிறுவனம் தனது ரொக்கேட்டில் 5,000 எனது 5,000 வர வைத்தது. எக்ஸ் நிறுவனம் தன்னோட கேஸ் புக்கில் என்ன பண்ணிக்கிட்டாங்க, 5,000 என்ன பண்ணிக்கிட்டாங்க, கிரெடிட் வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் வங்கியானது காசோலைக்கான தொகையை ஏபிசி நிறுவனத்தில் அங்கிருந்து பெற்ற பின்னரே எக்ஸ் நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கும், சரியா? என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ் நிறுவனத்தோட ஏபிசி நிறுவனத்து அமௌண்ட் வந்து வாங்கின அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், எக்ஸ் நிறுவன கணக்குலேருந்து வர வந்து வைப்பாங்க பேங்க்கு, சரியா? வாடிக்கையாளர் எக்ஸ் நிறுவனம் காசோலையை வைப்பு செய்வதற்கு அக்காசோலையை வங்கி வசூலிப்பதற்கும் இடையான கால இடைவெளியை இது காட்டுகிறது. என் மூலிவாக என்னங்கிறாங்க, பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்கு 25,000 இஸ் மோர் தென் பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, பேங்க் பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, சரியா? 20,000 இஸ் லெஸ் தென் பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் அப்படிங்கிறாங்க, சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லி, தேர்ட் ஒன், பேங்க் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்டு ஓவர் டிராஃப்ட் சார்ஜஸ், சரியா? சார்ஜடு பை எனது த பேங்க்கு த பேங்க் ஹேஸ் டு கவர் த காஸ்ட் ஆஃப் ரன்னிங் த கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்ஸு, சரியா? வங்கி தனது வாடிக்கையாளர்களின் கணக்கினை
பராமரிப்பதற்கான செலவை ஈடுகட்ட வேண்டும். சரிது கஸ்டமரோட அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது வந்து என்ன பண்ணணும், பேங்க் வந்து ஈக்குவல் வந்து பண்ணணுங்கிறாங்க. ஸோ டெபிட்டட் ஈஸ் கிவன் டு த அக்கௌண்ட்டு ஆஃப் த பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் பேங்க் சார்ஜ். சரியா? ஆல்சோ இஃப் த பிஸ்னஸ் ஹேண்ட் டேக்கன் அண்டு டேக்கன் எனி லோன் ஆர் ஓவர்ட்ரான் ஆஃப் த பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் பேங்க் சார்ஜஸ். ஆல்சோ இஃப் த பிஸ்னஸ் ஹேண்ட் டேக்கன் எனி லோன் ஆர் ஓவர்ட்ரான். சரியா? அதே பார்த்தீங்கனாக்கா இன்ட்ரெஸ்ட் ஹேஸ் டு பி பெய்டு பை த பிஸ்னஸ் திஸ் இன் என்ட்ரீஸ் ஃபார் பேங்க் சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஆர் மேடின். சரியா? மேட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பட் த என்ட்ரி இஸ் மேட் இன் த கேஸ் புக்கு ஒன்லி வென் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரிசீவ்டு பை த பிஸ்னஸ் டில் தென் த கேஸ் புக்கு ஷோ மோர் பேலன்ஸு தென் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சரியா? இதேமாரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வந்துட்டு வங்கி கட்டணம், வங்கி கடன் மீதான வட்டி மற்றும் மேல்வரை பற்றி வட்டி, வங்கி தனது வாடிக்கையாளரின் கடனை பராமரிப்பதற்கான செலவுகளை ஈடுகட்ட வேண்டும், அதனால் வங்கி கடன் வணிகத்தின் கணக்கில் பற்றி வைக்கப்படுகிறது. சரியா? மேலும் வணிகம் வங்கியிடம் கடன் பெற்றிருந்தாலோ அல்லது மேல்வரை பற்று இருந்தாலோ அவை மீதான வட்டியும் வணிகத்தில் கொடுக்கப்பட வேண்டும். சரியா? அதை வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, பேங்க் ஓவர் டிராஃப்டாக இருந்தாலும் சரி, அதுமாதிரி இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணும் பிஸ்னஸ் கன்சர்ன் வந்து கொடுக்கணுங்கிறாங்க. வங்கி கட்டணம் மற்றும் வங்கி வட்டிக்கான பதிவுகள் வங்கி அறிக்கையில் பதியப்படும். ஆனால் வங்கி அறிக்கை வணிகம் பெற்ற பின்னரே லொக்கேட்டில் இவைகள் பதிவு செய்யப்படுகிறது. பேங்க் வரல பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அது வந்து ரிசீவ் பண்ண பிறகு தான் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொக்கேட்டில் இவைகள் பதிவு செய்யப்படும். அதுவரை வங்கி அறிக்கையை விட ரொக்கை விட அதிகமாக இருப்பை காட்டும். அதேமாதிரி இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் சரியா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் சார்ஜு அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோனு அண்டு ஓவர் டிராஃப்ட் சரியா ஓவர் சார்ஜ் இதில் என்ன பண்ணுவாங்க, பேங்க் வந்து கலெக்ட் வந்து பண்ணுவாங்க. வணிகம் பெற்ற பின்னரே ரொக்கேட்டில் கேஸ் புக்கில் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. அதுவரை வங்கி அறிக்கை விட ரொக்கேடு அதிகமாக இருக்கும். சரியா? பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட கேஸ் புக் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக வந்து இருக்கும். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஸ் புக்கு அண்டு த பேங்க் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஆஸ் ஆன் என்னது 1st March அப்படிங்கிறாங்க. 2017 இஸ் 7000 பேங்க் டெபிட் வாஸ் பேங்க் சார்ஜு 3000 ஆஸ் ஆன் 27th March 2017 பட் தேர் இஸ் நோ என்ட்ரி ஃபார் த சேம் இன் த கேஸ் புக்கு ஆஸ் ஆன் சச் டேட்டு ஆஸ் ஏ ரிசல்ட்டு அவதிச்சுங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா உதாரணமாக 2017 March 1-4 ரொக்க ஏடு மற்றும் வங்கி அறிக்கையின் ஆரம்ப இருப்பு 7000 வங்கி March 27, 2017 அண்டு வங்கி கட்டணம் 30 பற்றி செய்தது. ஆனால் ரொக்கேட்டு அது பதியவில்லை. இதன் விளைவாக சரியாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சு நம்மளுக்கு 7000 சார்ஜ் பண்ணுறதுக்கு 300 டெபிட் வந்து பண்ணிட்டாங்க, ஆனால் ரெக்கார்ட் பண்ணல. அதனால் என்ன வந்து காட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஆஸ் பர் புக்கு 7000 இஸ் மோர் தென் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். 3000 லெஸ் பண்ணும், ஆனால் என்ன பண்ணல, லெஸ் வந்து பண்ணலை அவங்க. சரியா? அப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கணும், 6700 இஸ் லெஸ் தென் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஸ் புக் அப்படிங்கிறாங்க. வங்கி அறிக்கை இருப்பு 6700 ரொக்கேட்டின் விட குறைவு அப்படிங்கிறாங்க. சரிப்பா, நடத்தின வரைக்கும் இதை வந்துட்டு பண்ண பண்ணால் படித்து வந்து பாருங்கள். ஏதோ டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்கள். சரியா?
இது வந்து இந்த 8 பாயிண்ட் பார்த்தோம்ல, அதை வச்சு தான் என்ன பண்ணுவோம், சம்மந்து பண்ண போடுவோம். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டே ஈஸியாக அது 8 பாயிண்ட் என்னென்ன கேசஸில் வருங்கிறத என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நம்ம வந்துட்டு சம்மந்து போடலாம். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள். ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.